எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸ்க்காக ஒரு கொஷின் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் இந்த கொஷின் சீரிஸில் ஒரு 13 வீடியோ வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். ஸோ இது வந்து 14வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரதுனால இதோட அட்வான்டேஜ் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சீரிஸில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு கொஷினுமே கிட்டத்தட்ட உங்களோட ஆர்ஆர்பி 2018 குரூப் டியாக இருக்கட்டும், இல்லை என்டிபிசி 2016ஆக இருக்கட்டும், இல்லை ஜேஇஆ இருக்கட்டும், இல்லை ஏஎல்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு சீரிஸும் கிட்டத்தட்ட 30-35 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பைலிங்குவலில் இருக்கும், ஸோ தமிழ் பிளஸ் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த சீரியஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரதுனால என்னால் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். என்ன அஷூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் குரூப் டிக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் வந்து சயின்ஸில் இருந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த 25 கொஸ்டினும் டைரக்ட் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 5 கொஸ்டின் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க, 5 கொஸ்டின் வந்து ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க, 5 கொஸ்டின் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு, ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரம் பார்ட் 1லேருந்து பார்ட் நம்பர் 14 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் இந்த பார்ட் வந்து நிற்க போகிறதுல கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டார் ஃபிஷ் பிலாங்ஸ் டு டேஷ் ஃபைலம், ஓகேவா? நட்சத்திர மீன் எந்த தொகுதியே சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து அனிமல் கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அனிமல் கிங்டம் வந்து நிறைய ஃபைலமாக பிரியும், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கிங்டம் வந்து 5 வகையான கிங்டம் இருக்குது: பிளான்ட்டு, ஆல்கே, புரோட்டிஸ்டா, அனிமல், ஓகே, ஃபங்கை. ஸோ இந்த மாதிரி 5 வகையான கிங்டம் இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? அந்த ராஜ்யத்துக்கு கீழே, ஓகேவா? ஸோ நம்மளாம் எந்த கிங்டமில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டமில் வரும், ஓகேவா? ஸோ பறவை இனமாக இருக்கட்டும், இல்லை பாலூட்டிகளாக இருக்கட்டும், இல்லை ஊர்வனையாக இருக்கட்டும், இல்லை மீன்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் கீழே தான் வரும். ஸோ கிங்டமுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு ஃபைலத்துக்கு கீழே இருக்கும், ஓகேவா? ஸோ அதை தான் தொகுதின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ கிளாஸுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர்டருக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம், ஃபேமிலி, ஓகேவா? இங்கிலீஷில் வந்து ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலிக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீனஸ்க்கு அப்புறம் கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ்னா இனம், ஓகேவா? ஸோ இங்கே ஸோ இதுதான் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன், ஓகேவா? ஸோ நமக்கு மேலே இவ்வளோ பெரிய டிவிஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம எந்த கிங்டமில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டமில் வரும், ஓகேவா? ஸோ எந்த ஃபைலமில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோடேட் ஆஃப் ஃபைலமில் வரும், ஓகேவா? ஸோ இந்த கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அனிமல் கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமல் கிங்டமை ரெண்டாக பிரிப்பாங்க, ஓகேவா? ஸோ ஒன்று வந்து வெர்டிப்ரல் காலம், முதுகெலும்பு உள்ளவை, இன்னொன்று வந்து நான் வெர்டிப்ரேட், முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு பிரிப்பாங்க, ஓகேவா? ஸோ மொத்தமாக ஒரு 10 ஃபைலம் கிட்டே இருக்குது. அந்த 10 ஃபைலமில், ஓகேவா, அந்த 10 ஃபைலமில் ஒரே ஒரு ஃபைலம் மட்டும்தான் முதுகெலும்பு உள்ளவை கீழே வரும், ஓகே? அதாவது க்ரோடேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தமிழ்லேயும் இதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், க்ரோடேட்டான்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற அணை அணிலிடாவாக இருக்கட்டும், இல்லை ஆர்த்தோபோடவாக இருக்கட்டும், எக்கினோடெர்மேட்டாக இருக்கட்டும், பொரிஃபேராவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெர்டிப்ரேட், முதுகெலும்பு அற்றவையில் வரும், ஓகேவா? ஸோ இந்த க்ரோடேட்டாவுக்கு கீழே வந்து ஒரு 5 வகையான ஸ்பீசிஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து எந்த தொகுதியில் வந்து வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அணிலீடா இருக்குது பார்த்தீங்களா, இந்த அணிலீடா வந்து உடம்பு மேலே செக்மெண்டட், ஓகே, வரி வரியாக இருக்கிறது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிலீடாவில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேப் வாமு, மண்புழுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு புழு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரி வரியாக இருக்கும், அதோட உடம்புல வந்து வரி வரியாக இருக்கும், அது எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிலிடாவில் வரும், ஓகேவா? அப்போ இது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பொரிஃபெரா இருக்குது பார்த்தீங்களா, உடம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களில் வந்து ஒரு சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், ஓகேவா? ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஹோல் இருக்கிற பாடியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரிஃபெரான்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ இதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலமுக்கு கீழே தான் இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து
வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த கடல் வாழ் உயிரினம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து எக்கினோ டெர்மேட்டா கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ முதுகெலும்பு உள்ள அனைத்து வகையான கடல் வாழ் உயிரினங்களும் எதனுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கினோ டெர்மேட்டா என்ற தொகுதியின் கீழே தான் வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு உள்ள அனைத்து கடல் வாழ் உயிரினங்களும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கினோடெர்மேட்டா வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆம்பிபியன்ஸ் அண்ட் மோஸ்ட் ரெப்டைல்ஸ் ஹேவ், ஓகேவா? ஆம்பிபியன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்திலையும் வாழும் நீர்லேயும் வாழும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தவளை, ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ராக் வந்து நிலத்திலையும் இருக்கும் தண்ணியிலையும் வந்து வாழும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்டைல்ஸ்னா ஊர்வன, ஓகேவா? இந்த பாம்பு, பல்லி, ஓகேவா? ஸோ க்ரொக்கடைல் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ரோடேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ க்ரோடேட்டா ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிப்ரல் காலம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அனிமல் கிங்டம் கீழே க்ரோடேட்டான்னு ஒரு ஃபைலம் இருக்குது. இந்த க்ரோடேட்டா வந்து அஞ்சு வகையாக பிரியுங்க. ஓகேவா? ஸோ அந்த அஞ்சு வகை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீசஸ், ஓகே? மீன் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மீன் வகை எல்லாமே பீசஸுக்கு கீழே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமல், ஓகேவா? ஸோ மேமல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் ஊட்டிகள். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹியூமன்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து குரங்கு, இது எல்லாமே உங்களுக்கு எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஊட்டிகளுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ மூணாவதாக என்ன பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நில மற்றும் நீர் வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா, தவளை. ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிபியன்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நாலாவது கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்டைல்ஸ். ஓகேவா? ரெப்டைல்ஸ்னா தமிழில் வந்து ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தரையில் ஊர்ந்து செல்லுது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஊர்வனையில் வரும். ஓகேவா? ஸோ கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே பீசிஸ் மீனில் வந்து வரும். பாலூட்டிகள் அனைத்துமே வந்து, ஸோ குட்டி என்று பாலூட்டிகள் அனைத்துமே உங்களுக்கு மேமல்ஸில் வரும். ஆம்பிபியன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிலம் மற்றும் நீரில் வாழ்கிற உயிரினங்களை வந்து ஆம்பிபியன்ஸில் வந்து சொல்லுவோம். அடுத்தது இந்த ரெப்டைல்ஸ் ஊர்வன. ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பறவை இனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஏவ்ஸ்னா பறவை இனங்கள். ஓகேவா? ஸோ பறவை இனங்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவ்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ சேம்பர்ட் ஹார்ட். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா, இரண்டு அறைகள். இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஹார்ட் வந்து எத்தனை அறை கொண்டது? ஸோ நான்கு வகையான அறை கொண்டது. ஓகேவா? ஸோ ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட். ஓகேவா? ஹியூமன்ஸ் எல்லாமே ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மீன் வந்து டூ சேம்பர்ட் ஹார்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த பால் ஊட்டிகள் அனைத்துமே, ஓகேவா? ஸோ எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட் கிடையவே கிடையாது. ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேர்ட்ஸும் எதுல தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சேம்பர் ஹார்ட். ஓகேவா? சோ பறவை இனமும் பாலூட்டி இனமும் நான்கு அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டிருக்கும். மீன் இனம் வந்து இரண்டு அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டிருக்கும். மற்றபடி இந்த நிலம் மற்றும் நீர் வாழ் உயிரினங்களும், அதுக்கப்புறம் ஊர்வன இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே 3 சேம்பர்ட் ஹார்ட். ஓகேவா? மூன்று அறை கொண்ட இதயத்தை கொண்டிருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சேம்பர்ட் ஹார்ட் தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷன், அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ விச் இஸ் த ஒன்லி பேர்ட் தட் ஃப்ளை பேக்வர்ட்ஸ். ஓகேவா? பின்புறமாக பறக்கக்கூடிய ஒரே பறவை, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பின்புறமாக பறக்கக்கூடிய ஒரே பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பேர்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் இஸ் அ வார்ம் பிளட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது வந்து சுடு ரத்தம் கொண்டவை? ஓகேவா? ஸோ ரெண்டு வகையான ரத்தம் இருக்குங்க. ஸோ வார்ம் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுடு ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த கோல்டு பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வார்ம் பிளட்னு ஒன்று இருக்குது, கோல்டு பிளட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ வார்ம் பிளட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கோல்டு பிளட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வார்ம் பிளட்னா, ஓகேவா, ரத்தம் வந்து சூடாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ வார்ம் பிளட்னா டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாடியோட டெம்பரேச்சர் வந்து டசன்ட் சேஞ்ச். ஓகே, நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து மாறவே மாறாது. ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் பிளட்டட் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு பிளட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டெம்பரேச்சர் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ உடலின் வெப்பமானது, ரத்தத்தின் வெப்பமானது இடத்திற்கு தகுந்த போல் வந்து மாறுச்சுன்னா அதை வந்து கோல்டு பிளட்டட் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடத்துக்கு தகுந்த போல் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து மாறலனா, ஸோ உடலின் வெப்பம் வந்து மாறலனா, அதை வந்து வார்ம் பிளட்டட் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் வார்ம் பிளட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பாலூட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலூட்டிகளும் அடுத்தது இந்த பறவை இனம் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே என்னதான் பாத்தீங்கன்னா வார்ம் பிளட்டட். ஓகேவா? ஸோ பாலூட்டிகள் மற்றும் பறவை இனங்கள். ஓகேவா? ஸோ அதாவது மேமல்ஸ், மேமல்ஸும் அடுத்தது வந்து ஏவ்ஸ், பறவை இனங்கள், இது ரெண்டுமே வார்ம் பிளட்டடில் வரும். மீதி இருக்கிற இந்த மீன் இனமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெப்டைல்ஸாக இருக்கும் ஊர்வனையாக இருக்கட்டும், இல்லை அல்லது வந்து ஆம்ஃபிபியன்ஸ், ஓகே, நில மற்றும் நீர் வாழ் உயிரினமாக இருக்கட்டும். ஸோ இது மூணுமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் வரும். கோல்டு பிளட்டட்னா இடத்துக்கு தகுந்த போல் பாடியோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பறவை இனம் வந்து எது வந்து வார்ம் பிளட்டட் கேட்டிருக்காங்க. ஸோ பறவை இனம் வந்து வார்ம் பிளட்டடில் தான் வரும். ஆப்ஷன் நம்பர் மீன் வந்து கோல்டு பிளட்டில் வரும், தவளை வந்து எதில் வரும் ஆம்ஃபிபியனில் வருமா, ஸோ இதுவுமே கோல்டு பிளட்டடில் வரும். க்ரொக்கடைல், ஓகேவா? ஸோ இது மூணுமே எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் வந்து ரெப்டைல்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இது மூணுமே என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஓகேவா? பறவை இனமும் அதுக்கப்புறம் வந்து மேமல்ஸ், பாலூட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வார்ம் பிளட்டட், ஓகே, சுடு ரத்தம் கொண்டவைகளாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல், மிகப்பெரிய பாலூட்டி எதுன்னு கேட்குற ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ இந்த உலகத்தின் மிகப்பெரிய மேமல், மிகப்பெரிய பாலூட்டி எது? ஓகே. ஸோ லார்ஜஸ்ட் அனிமல்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சரு. லார்ஜஸ்ட் மேமல் எதுன்னு கேட்டாலும் ப்ளூ வால். ஓகேவா? நீல திமிங்கலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய அனிமலும், அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பாலூட்டியும் இந்த நீல திமிங்கலம் தான். ஓகேவா? ஸோ ஃபைன் வேர்ட் தட் டு நாட் பிலாங்ஸ் டு திஸ் குரூப், பொருந்தாத ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பாலூட்டிகள். ஓகேவா? ஸோ இது வந்து பாலூட்டிகள். அதே போல் இந்த கவ்வு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவ்வுமே என்ன குட்டி என்று பாலூட்டும். ஓகேவா? இதுவும் என்ன தான் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள். பாலூட்டிகள்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ குட்டி என்று அந்த குட்டிக்கு வந்து பால் 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 உணவு கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எலிஃபென்ட், இதுவுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகளில் தான் வரும். ஓகேவா? இந்த ஸ்னேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், ஊர்வனால் வரும். ஓகேவா? ஸோ தரையில் ஊர்ந்து செல்கிற மிருகத்தில் மிக மிக முக்கியமான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. ஓகேவா? ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் வந்து பாலூட்டியின் கீழே வருது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புன் கீழே வருது. ஓகேவா? ரெப்டைல்ஸில் வருது. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ உண்மை மீன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன உண்மை மீன் பொய் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு வகையான இருக்குங்க. பேரில் வந்து மீன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட்டில் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இது வந்து என்ன ஃபிஷ், இது வந்து ஃபிஷ்ஷே கிடையாது. ஓகேவா? பட் இது வந்து ஒரு அனிமல் கிங்டமில் வர ஒரு உயிரினம் தான். ஓகேவா? ஆனால் இது வந்து ஃபால்ஸ் ஃபிஷ். ஓகேவா? பேரில் தான் இதுக்கு பேர் வந்து ஃபிஷ்ன்னு இருக்கும், ஆனால் இது வந்து ஃபிஷ்ஷு கிடையாது. ஓகேவா? அதே போல் இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷும் என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரில் தான் இதுக்கு வந்து ஃபிஷ்ஷுன்னு பேர் இருக்கும், ஆனால் இது வந்து ஃபிஷ் கிடையாது. ஓகேவா? அதனால் இது வந்து பொய் மீனில் வரும். இந்த டாக் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் வந்து ஃபிஷ்ஷே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வரவே வர, இந்த டாக் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுறா மீன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சுறா மீனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்து இந்த சுறா மீனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சுறா மீனுக்கு வந்து எந்த வகையான போன்ஸுமே இருக்காது. அடுத்தது இது எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபிஷில் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த டாக் ஃபிஷ் என்பது ஷார்க்குன்னு சொல்லுவாங்க, சுறா மீனை தான் டாக் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு உண்மையான மீன். ஓகேவா? அடுத்தது இந்த ஹிப்போ கேம்பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கடல் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, சி ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஃபிஷ்ல தான் வரும். ஓகே. ஸோ உலகத்திலே வந்து மிக மெதுவாக போகக்கூடிய ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்லோவஸ்ட் ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்போ கேம்பஸ் தான். ஓகேவா? இந்த கேம்பூசியா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசுமீன், மஸ்கிட்டோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேரில் வந்து மஸ்கிட்டோன்னு இருக்கு, இது வந்து ஃபிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வகையான ஃபிஷ் தான். ஓகேவா? ஸோ அப்போ மஸ்கிட்டோ ஃபிஷ் கேம்பூசியா என்பது ஒரு வகையான மஸ்கிட்டோ ஃபிஷ். ஓகேவா? ஸோ இதுவுமே ட்ரூ ஃபிஷ்ல தான் வரும். ஓகே. அதே போல ஸ்டோன் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷும் இதில் தான் வரும் அப்படின்னு சொன்னால் ட்ரூ ஃபிஷ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் டாக்ஸிக் ஃபிஷ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபால்ஸ் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ பேரில் வந்து ஃபிஷ்ன்னு இருக்கும், பட் அது உண்மையாகவே ஃபிஷ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எது எது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோபஸை வந்து டெவில் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து ஒரு ஃபிஷ் கிடையாது. ஓகேவா? அதே போல் இந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு உண்மையான ஃபிஷ் கிடையாது. இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஒரு உண்மையான ஃபிஷ் கிடையாது. இந்த சில்வர் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு உண்மையான ஃபிஷ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே எந்தெந்த ஃபைலமில் வரும் அப்படின்றது இந்த
சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ஹாஸ் அ ஒன்லி ஒன் லெட்டர் இன் சிம்பிள் ஓகேவா ஸோ அதோட சிம்பிளில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வரணும் ஸோ அந்த மாதிரி இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு லெட்டரில் வரும் கார்பன் வந்து ஒரே ஒரு லெட்டரில் தான் வரும் குளோரின் வந்து ரெண்டு லெட்டரில் வரும் கால்சியம் வந்து ரெண்டு லெட்டரில் வரும் அப்போது ஒரே ஒரு எழுத்து வர கெமிக்கல் சிம்பிள் வர ஒரே இந்த ஆப்ஷனில் ஒரு தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே ஸோ வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஜாக்கோப்சன் ஆர்கன் அசோசியேட்டட் ஜாக்கோப்சன் உறுப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து வாசனையுடன் தொடர்புடையதுங்க இந்த ஜாக்கோப்சன் உறுப்புனா ஒன்றுமே கிடையாது பாம்பு இருக்குது பார்த்தீங்களா பாம்பு சுவாசிக்கிற ஒரு உறுப்பு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கோப்சன் உறுப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை வந்து முகரத்துக்கு இருக்குதான் இது வந்து யூஸ் ஆகுது ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுற ஒரு உறுப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோப்சன் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அ பேர்ட்ஸ் இஸ் கால்ட் என்னங்க பறவையை பற்றி படிக்கும் அறிவியல் படிப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோலஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே விச் பேஸ் இஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ இன்ஸ்டிட் ஆஃப் தயாமின் தயாமினுக்கு பதிலாக ஆர்என்ஏவில் உள்ள நைட்ரஜன் அடிப்படை எதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம உடம்புல இருக்கிற செல்லில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும் ஓகேவா ஸோ டிஎன்ஏவாக இருக்கட்டும் இல்லை ஆர்என்ஏவாக இருக்கட்டும் ஸோ அதில் ஒரு சில நைட்ரஜினியஸ் பேஸ் வந்து இருக்கும் நைட்ரஜன் அடிப்படைகள் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து இந்த டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினைன் சைட்டோசின் குவானைன் இது மூணுமே டிஎன்ஏவிலையும் இருக்கும் ஆர்என்ஏவிலையும் இருக்கும் ஆனால் இந்த நாலாவது நைட்ரோஜினியஸ் பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தயாமின் அதுக்கப்புறம் இந்த யுரேசில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த யுரேசில் என்பது ஆர்என்ஏல வரும் ஓகேவா ஸோ இந்த தயாமின் என்பது டிஎன்ஏல வரும் ஓகேவா ஸோ விச் பேஸ் இஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ இன்ஸ்டிட் ஆஃப் தயாமின் தயாமினுக்கு பதில் ஆர்என்ஏவில் உள்ள நைட்ரஜினியஸ் பேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க யுரேசில் தான் மிக சரியான விடை ஓகேவா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் ஓகேவா ஸோ டிஎன்ஏவாக இருக்கட்டும் இல்லை ஆர்என்ஏவாக இருக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து நைட்ரஜினியஸ் பேஸ் என்பது இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நைட்ரோஜினியஸ் பேஸில் வந்து அடினைன் சைட்டோசைன் குவானைன் இது மூணுத்துலேயுமே வந்து காமனாக இருக்கும் இந்த டிஎன்ஏவில் தான் தயாமின் என்பது டிஎன்ஏவில் மட்டும்தான் இருக்கும் யுரேசில் என்பது ஆர்என்ஏவில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து முடிச்சு சம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால இந்த வீடியோ பதிவு வந்து நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் ஸோ இந்த கணக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டு மூணு கணக்கு வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க ஸோ ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆர் இன் அ பேரல் ஒரு பேரலில் எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் லெட் எலமெண்ட் எக்ஸ்பிரஸ் இன் விச் கெமிக்கல் சிம்பிள்னு கேட்டிருக்கோம் ஸோ இந்த கணக்கும் வந்து ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கணக்குமே நீங்கள் ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க சம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால இந்த வீடியோவை நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் ஸோ இதோட கண்டினியூஷன் இல்லைனா அடுத்த பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸோ ரொம்ப கேப்லாம் இல்லை நெக்ஸ்ட் அடுத்த நாளே நான் அந்த வீடியோ வந்து போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க ஓகே ஃபைன் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்